இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்களாகிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீம்ஸ் கிரியேட்டர் ஆகிய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற லைக்கா நிறுவனத்துடைய சிஇஓ அன்பு சவரன் என் பாசத்துக்குரிய தமிழ்குமரனுக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் சுராஜ் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, இருந்தாலும் என் மனசில் பட்டம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி துன்பத்தை வேற யாருமே அனுபவிக்க முடியாது. இது இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இடையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு இதை நான் ஒரு ஒரு பத்திரிகையில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு ஐயா மனசே சரியில்லை, நிம்மதி இல்லை, தூக்கமே வரல, எனக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாக்டரை போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லைங்க, எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு, உண்மையிலே எனக்கு மனசு இல்லைங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லைங்க, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், எனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதான் சார், நீங்கள் நீ சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லை சார், என்னால் முடியாது, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அவங்க ஒரு பப்புன்னு பிரமாதமாக காமெடி பண்ணுறான், அங்கே போகிறதுக்காண்டி நான் என் மனைவி டிக்கெட் வச்சுருக்கோம், என் மனைவியுடைய டிக்கெட்டை ஒன்றை தர்றேன், நீங்கள் நானும் போய் அந்த சர்க்கஸை பார்ப்போம், அதில் அந்த பப்புன் பண்ணுற காமெடியை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும், அதுக்கப்புறம் ஈஸியாகிருங்க, திங்கக்கிழமை ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பப்புனே நான் தாயா அப்படின்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருஷமாக நான் நடிக்காமல் இருந்தது இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும், ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம இந்த இடத்துல ஒன்றா உட்காந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். பெரிய விஷயம், கொரோனான்னு ஒரு கொடுமையான நோய் வந்து தம்பி அண்ணன் பார்க்க முடியல, தாயை மகன் பார்க்க முடியல, மனைவியை புருஷன் பார்க்க முடியல, பிள்ளை அம்மை அப்பா அம்மா பார்க்க முடியல. அதாவது வெளிநாடுகளில் போய் இருந்தால் தான் நம்ம ஒரு தகப்பன் தாய் இறந்துட்டால் கூட அவங்க வர்றதுக்கு விசா கிடைக்காது, வந்து பார்க்கறதுக்கு லேட்டாங்க. அடுத்த தெருவில் அது தன்னுடைய வீட்டில் ஒரு கணவனே இறந்தால் கூட மனைவி மாடியில் இருந்துக்கிட்டு, ஐயா சீக்கிரம் தூக்கிட்டு போங்க, என் பிள்ளைகளுக்கு வந்துட போகுது அப்படின்னு பயந்து நடுங்கிய காலத்தை அதிலே நம்ம எல்லாருமே சேர் பண்ணோம். அதாவது என்னுடைய பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையாக போச்சு, அந்த கொரோனாங்கிற பிரச்சனை வந்து உலகளாவியாக எல்லாரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி எல்லாரையும் மிரள வச்சு மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போச்சு அந்த கொரோனா. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமி என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தாக இருந்தது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய மருந்து. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய காமெடியை மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என் மனசை தேர்த்திக்கிட்டேன். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தப்பிச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலேலாம் கொண்டாந்து நிப்பாட்டினேன். என்னுடைய அண்ணன் சுபாஸ்கரன் லைக்கா தயாரிப்பாளர் அண்ணன் சுபாஸ்கரன் வந்து எனக்கு லைவ் கொடுத்தது மட்டும் இல்லை, மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஸ்கரன் ஆகிவிட்டார் அவர். இன்றைக்கி அவருக்கு இந்த இடத்துல கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து என்னுடைய பயணம் கண்டிப்பாக ஒரு நகைச்சுவை பயணமாக இருக்கும், மக்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தான் இந்த உசுர்ந்த விட்டு இந்த பூமியை விட்டு போகுங்கிறது எனக்கு என்னுடைய லட்சியம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா ரொம்ப 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 இப்போ எல்லாருமே பாதிச்சிட்டோம். இன்னைக்கு நான் மட்டும்தான் பாதிச்சேன்னு வச்சேன்,
Teri ulangan dah, nama matum lah teri ulangan balik cendu. Ulangan meh balik cepu cie. Apa dia orang kalah kat atas keran dini kau terus kan? Indah mana niat leh, anak tripi puyur walu under. Anak kadal ulah kena nanti cuma makel kena nanti cuma. Enak walu itu, anak walu ulah tu barap prosa mari kita tanda inori makel ke mula inori. Orang mana nanti terusikne? Ada matum lah. Inori, atau tu Tamil kan modal ber. Iya. Stalin awal itu kira nanti sampai, ini dia manaman tu mana kita terus jikan. Awal yang ni kita patono, anilandi anak kita selama ini, berita kan anak, nallah kan, ya naun mula, awal cuma bi patono tu kurang leh dah tama anak kita selama ini nallah dia macam ini selama ini nallah dah, anak kita mana kira, anak kita abang naan orang mandi kira, umur dia baru yang anak kita sampai terputus, nanti orang kau, bandaya. Le naik seger, tali buku untuk perbincangan kerja. Ninggal dah, tu bandu panni yang ya, padam. Anja naik segala karakter, uruak kena mula itu, moga nahan, itu ke bagel orang suruh. Tali naga ram padan direct panu bodhe, naik segala ente. Tali naga ram padan panu bodhe, naik segala ente uruk karakter naga create panu. Adal bandu wedi dalan anja nadi cerun dahre. Ipa kai pula na yare. Wadi bela, Vira baga na wadi bela, encounter yang agam berana wadi bela, apun nice saja rana wadi bela orang mukanda nama orang nabawa orang, ino orang terus mukatulah ada bocci pakam mudiya ada, padu upan ni bocci kerja orang bande wadi bela sahur kerombo bandar pertama orang, adanala orang madu pedia wadi bela na nadi ke bandiri kare, adanala orang bande ada orang perisa solo matangga title kurtru bangga ada kuntuana pecah atau perituk ada title mudijirom. Wadi bela mina jipesta kan? Naik segar karakter kadeh sila, terasa ilianna naik darah abinna mudiu. Inda peradala umur berapa naik darah nadi kengala, adu continue sal. Apri urun lili, adu umur lekapri in tahu lundir ka? Lada karakter unda abinna mudiu, terasa lana naik darah pakapun. Lada mari itu lah, anda mari itu lah umur kita. Idu berah, inda kadeh ilah unda berah, kada naik ilah nak kadeh adu, ida kadeh ilah unda awu naik. Tak, 10 tahun sama, orang nadi kau mudiah, nanti ia gate buat dia nang, nadi kau dan wajib pelik. Anak gate buat dia mungkin nadi kau solu dah anda, inna solu. Kalau nang jenah kau mudiah, anak gendek kerja, berana. Adik mana inna solu? 10 tahun setelah kunci orang anjara pernah nadi cina, adala gula na orang lagi sama lagi, dehari pota kalang gila, kalu bicara mana kau ni mudiah macam je, tapi sete. Ile, niaga kal bercerai dan lah kani wedding sulurinya. Awangga sana kutta jatena, na niaga ceria padat ke nadi ke waramatrinya. Correct time ku pola. Tiri ni dalah artista mata sulurinya. Oru patu kodi ruwa ki shettu potrundo. Inda mariana prachine lah erke. Awar nala engkel ku perih ilap pai poicci. Yar sulurde. Anja producer yar anja padat ke. Anja padat ke producer niye sulurde. Anja prachine ya mudi cuutte de yar engkel ku yar pes. Anja prachine anja padat ke producer yar. Shankar. Ah, apula mada mula cuutni na sulurde. Idu pura me poyi. Apa awangga sonda tu, itu memang kuda chat, itu memang. Ada pura boleh entar lah. Ipa anda perhati ke, kita tetap 10 kodi kemala, ilap payar patrige. Nih, apa lalu kudu tu ada modici achinge, nih apa lalu kudu tinggal. Nur kodi raga, orang ilap pun jualu aja, utrige. Unmele ilap perindi cha, nih anda perbincangan ke mudi we perih kondo nih. Perbincangan we perih mudi jece. Alah itu anda perhati ke, subas kerana mohonani. Awer ini nih ala, anak kandi landa landa ni mandarin, andi pesi anda perhati awer itu kita. Adilah, sir. Yer kenapa anda imsi arasan irwati mana aplikasi two, anda padat ke percenya, seperti mudiji cin kekak. Adapati, veli lese panonna, teri padat ayari padar itu murli awalno, manan, awalna sende, smootha awandu pantang. Ende issue mila. Settlement pantam adik. Ila adu, onnul le, serapam pantang lame, pakam. Ya, nana, at teri an area pakam aku maten. Anda sahuga sebenar mungkin velam ya. Istari kalau pelik ni, itu pun rasa idea yang kedua itu, ni malam tu mari padam panama, na panama. Anak, rendah itu panon la, ni ya, rendah itu panon la leis arasiel untuk touch paninga. Ni ya, arasiel la, mungkin kudur jinda itu puri, emmalnya airiklam. Ada untuk yang itu ingat, orang arasiel puri keliar la, perkara dulu ada orang ingat. Anak, arasiel mula teriil ni, pa makluk puri cedu pa untuk tiap eh, ni nadi ni beri bela orang ingat. Anak, ada bandar. Tapi ada orang wife berka. Idris agalah, ni kerjaan papa. Idris agalah, anda teriye patap. Ini tu over betul, over itu pak. Abang, alah deh, abang payah cuit kan? Untuk jual. Abang, yang nak punya untuk menjual mana?
இந்த பார்ட்டி எப்படி பிட்டப்படுது அண்ணே, எப்போ திமுக சார் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சீங்களா, என்ன பேசுனீங்க, ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? யார் கேட்குறீங்க, கையை தூக்கு. நான் இங்கே கேட்குறேன். என்ன சொல்லுங்கண்ணே? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுனீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னால் சீக்கிரம் படம் நடிங்க முடியவில். கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நான் வாழ்க அப்படின்னு வந்து பேசிட்டு நல்லா விசாரிச்சார். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புறாரு. உங்களோட பிரச்சனையை முடிச்சு வச்சது இந்த தயாரிப்பாளர் சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்லா நான் சொன்னல, இப்போ பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு கார்டே போடலங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை, வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, அதனால் ரெட்டு கிடையாது, இங்கே வாங்க பிரச்சனை ஈஸியாக முடிச்சுனா பேசி முடிச்சு. அதுக்குள்ள நான் சுபாஷ்கரன் சார் நேரில் போய் பார்த்தேன், பிரச்சனை முடிச்சிட்டேன். நாய் சாகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில், இல்லை இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இல்லைன்னா இப்போ நானும் ரவுடி தான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சாங்க, நம்ம அதை கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகர்ன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஏற்கனவே சண்டைங்கிற படத்துலையும் விஜய் கூட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சண்டைன்னு படத்தில் நடித்தேனா, இது என்ன புதுசாக இருக்குது? கத்தி சண்டை, கத்தி சண்டை, கத்தி இவர், கத்தி சண்டை இவர் தானே? ஆமாம். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன், அவருக்கு நிறைய, அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான், அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார், சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கலாம். இதுக்கு காம இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், மறுபடியும் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். ஒன்மோர் பண்ணுங்க, நாலு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனா, ஏன் என்னாச்சு கையால் விளங்காமையாக போச்சு? ஏங்க நல்லா இருக்குங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை விட பிரமாதமாக இருக்குங்க. அண்ணா நீங்கள் என்னமோ கேட்டீங்க, அந்த கடையை முடிங்கண்ணே, அந்த கடையை முடிங்கண்ணே, அடுத்து அதை விட்டுருங்க, அந்த விட்டுருங்கண்ணே, அண்ணா அந்த கடையை முடிங்கண்ணே. என்ன ராஜசேகரன் படத்தில் நீங்கள் நடிக்கிறதாக ஒரு? இல்லை அப்படி வந்து யாரும் இன்னும் பேசலை. நீங்கள் நடிக்க வர்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களா, இது ஒரு க்வெஸ்சன். நிறைய ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு, நிறையா வருது, நிறையா ஃபோன் வருது. நீங்கள் நாலு படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது, நிறையா ஃபோன், எல்லாமே கதை நாயகம், எல்லாம் நல்ல நல்ல கதையாக வந்திருக்கு. லாரன்ஸ் ஃபோன் பண்ணார், அர்ஜுன் சார் பூசினார், எல்லாமே சிவகார்த்தியன் பேசியிருக்காரு, எல்லா படங்களையும் அப்புறம் அந்த லைக் அவ்வளோ சில படங்கள் பண்ணுறேன். ரெண்டு படம் முதல்ல கதையின் காமெடி நாயகனாக நினச்சிட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற காமெடியன் நான் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச நகைச்சி நடிகர் சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் சுள்ளிராஜன், அப்புறம் எல்லாம் எல்லோரும். ஆஹா, ஒரு பாட்டு ஏர்ல இருக்குன்னு வந்திருக்கீங்க, சரி அடுத்து நெக்ஸ்ட். நல்லா இருக்கு, நல்லா, அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா சோசியல் மீடியாவில் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் நிறைய இருக்காங்க, உங்களை பற்றி எந்த சம்பவம் உலகத்தில் நடந்தாலும் ஒரு மீம்ஸ் உங்களை வச்சு போட்டுருக்காங்க, என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பற்றி மீம்ஸ் போட்டாங்க,
உங்களை பத்தி பாட்டு எந்த பாட்டு என்ன படம் வந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போடுறாங்க. அந்த மீம்ஸ் இதெல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாக்கீங்களா? அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? எனக்கு நீங்களே பத்தி அனுப்பிருக்கீங்க. எனக்கு நிறைய அனுப்புவீங்க, நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு மேடையில் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிக்கப்போ நம்ம பதிலே சொல்ல முடியாது, கீழே உட்காந்து மீட்டிங்கை தான் பார்ப்போம், என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும் போது, இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன். இதே பத்து அவரு டே, நான் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டேன், கால் மேலே கால் போட்டுக்கிட்டே அப்படிங்கிறது. நான் சொன்ன கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையிலையாக போட்டிருக்கேன் அப்படிமே. இப்போ அந்த காலத்தில் எதிர்த்து எது மொழி பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் வருது. ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் உடனே செல்ஃபோன் மூலியமாக எல்லாமே வந்துடுது. ஒருத்தர் தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் எங்கே தவறு நடந்தாலும் ஜங்கிலி எத்தாலும் ரேப் பண்ணாலும் உடனேக்கு ஒன்றே இன்றைக்கி வந்து பூரா செல்ஃபோனில் வந்துடுது. இப்போ யாரும் தப்ப முடியாது, இப்படி ஒரு காலம் வந்துருச்சு இன்றைக்கி. அதானே நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ சொல்லுங்க. கிரியேட்டருக்கு எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அது பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு, அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. செல்ஃபோனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. லேசாக இதில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது ஊரா கண்டுபிடிச்சிடலாம். ஆ ஐயோ உங்களை தான் கேட்குறாங்க. இல்லை இப்போ இல்லை இப்போ கொரோனா பிரச்சனைனால யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்குமா முடிஞ்ச உடனே சரியாயிடும் சார், ஒரு பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். நடிப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவாக அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சில எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள்லாம் கரெக்டான சுச்சுவேஷனை பாடுவீங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கீங்களா, என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். படத்துலையா? இல்லை இப்போ உங்களுக்கு எப்போதுமே படத்துலேயும் நிறைய பாட்டு பாடுவீங்க, இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்குக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என் தாயை பார்த்து பாடுறேன். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. ஓகே அருமை. நான் மூணு நாலு மாசம் ஆயிட்டு திமுக ஆட்சி வந்து, திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்க நடிப்பீங்களா? நடிப்பேன், கண்டிப்பாக கூட நடிப்பேன். திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீடியாவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அவங்க ஊனா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தான், மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நண்பை விவேக்கு தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கேன், அதை மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பை அவன், அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது. அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன், அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய, அதான் மிகப்பெரிய வேதனை. எவ்வளோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்ட பிள்ளை இழந்து, கணவன் இழந்து, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து மக்கள் தவிர்க்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தி அடையணும். அன்றைக்கி அந்த இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.